வணக்கம். செல்வகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2022 ஜனவரி 24 திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. தென்தமிழக கரையோரம் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இது தொடர்ந்து இல்லை, இது ஒரு நாள், இது ஒரு லேசான மேலடுக்கு சுழற்சி. மேலும் எதிர்பார்த்தது போல தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் தூறல் மேகமூட்டம் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். அதே போல் இன்றைக்கு மேகமூட்டம் அதிகாலையிலேயே கடலோர மாவட்டங்களில் உருவாக தொடங்கியிருக்கிறது. இதில் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம், அதாவது மணமேல்குடி கடலோர பகுதி மற்றும் கோட்டப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் லேசான மழை கூட பெய்திருக்கிறது. மிதமான மழை கூட பெய்திருக்கலாம். கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் இடைப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, மேலும் மணமேல்குடியை ஒட்டியுள்ள கடலோர பகுதி. அந்த மணமேல்குடியிலிருந்து கோட்டப்பட்டினம் மீமிசல் வரைக்கும் கூட தூறல் காணப்பட்டிருக்கும். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் ராஜாமடம் மல்லிப்பட்டினம் இந்த பகுதியிலையும் தூறல் நனைக்கு மழைகள் காணப்பட்டிருக்கும். அதிகாலை, அதாவது சற்று முன் சொல்லலாம், 4 மணிக்கு 4, 4.5 வரைக்கும் கூட அது நீடிக்கலாம். மேலும் வடகடலோரம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், அதாவது மரக்காணத்திற்கு வடக்கே கடலோர பகுதிகளிலையும் சற்று உள்ளேயும் பனியா அல்லது மழையா என்று அறிய முடியாத அளவிற்கு ஒரு லேசான மழை கூட பெய்திருக்கலாம், கூடுதலாக கூட இருந்திருக்கலாம். அது 4 மணியிலிருந்து தொடங்கி 4:30 மணி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது. செய்யூர் செங்கல்பட்டு இடைப்பட்ட பகுதி வச்சுக்கலாம், மதுராந்தகம் சிறப்பாக்கம் அந்த செய்யூர் குறிப்பாக பரவலாக கிடையாது, ஒரு சில இடங்களில் பனிப்பொழிவோடு கூடிய மேகமூட்டம் அதனால் லேசான நனைக்கும் மழை. ஒரு சில இடங்களில் ஏதாவது கிராமப்புறங்களில் லேசான மிதமான மழையும் பெய்திருக்கலாம். ஆனால் தெற்கே புதுக்கோட்டை கடலோரத்தில் மிதமான மழை கண்டிப்பாக பெய்திருக்கும். ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி, மணமேல்குடி பகுதி, அதிராமப்பட்டினத்தில் தூறல் நனைக்கும் மழைகள் இருந்திருக்கும், சற்று கூடுதலாக கூட இருந்திருக்கலாம். இது வந்து அருகில் இருக்கவங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஆங்காங்கே சுமார் 3-4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கூட இல்லையே பெய்யவில்லையே அப்படின்ட்டு சொல்லலாம். தீர விசாரித்து பார்த்தால்தான் தெரியும், ரேடாரில் தெரியுது பெய்திருக்கும். எதுக்குன்னா நீங்கள் மறுப்பு தெரிவிப்பீங்க, நான் இங்கே இருக்கேன் இங்கே பெய்யலையே அப்படின்னு மறுப்பு தெரிவிப்பார்கள் பலர். ஆகவே அதை விசாரித்து உண்மை அறிந்து பார்த்தால் புரியும் உண்மை என்பது. அடுத்தபடியாக இதுபோல் இன்றிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், அறுவடையை பாதிக்காது. மதிய வேளையில் அதாவது இன்று 24ஆம் தேதி, இதெல்லாம் ஏற்கனவே அறிவித்தது தான், 24, 25, 26 குடியரசு தின நாட்களில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான். அது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய மழையாக இல்லாமல் நனைக்கு மழை தூறல் மழையாக வருது. ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்குது. இது எங்கெங்கே அமையும்னு பார்த்தீங்கன்னா, கடலூர், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கடலூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக உண்டு. கடுமையாக மேகம் சூழும், நிறைய கொட்டி திருப்பது போன்ற ஒரு மிரட்டு வானிலையாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் தூறலோடு போயிடும். நேற்று ஈரோடு மாவட்டம் எண்ணமங்கலத்தில் கூட தூறல் காணப்பட்டது. இப்படித்தான் ஆங்காங்கே தூறல் காணப்படும். அந்த தூறலுக்கு எதுக்குன்னா, மேற்கு காற்று வலுவாக இருந்துச்சு, காற்று குவிதல் வழையபடி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அந்தியூர் எண்ணமங்கலம் அத்தானை பகுதியில் காற்று குவிதல் ஏற்பட்டது. அது கொஞ்சமாக குவித்ததுனால கொஞ்சம் அளவான காற்று குவிதல், அது கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு, அது என்ன தொடர்ந்து காற்று வீசி கொண்டிருந்ததுனால வெப்பநிலை உயரலை அந்த இடத்துல இருந்த போதிலும் தூறல் காணப்பட்டது. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள், அதாவது கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம்,
தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இதில் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே வால்பாறை வரைக்கும், வால்பாறை கொடைக்கானல் மூணாறு இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நல்ல மழையே தெரியுது. வால்பாறை கொடைக்கானல் மூணாறு இது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வனப்பகுதி, விவசாய பகுதி பெரும்பாலும் அந்த இடத்துல வனப்பகுதி, கொஞ்சம் நல்ல மழை பெய்யும். தேனி மாவட்ட கேரள எல்லையோரத்தில் தூரலாம் நினைக்கலாம். 27ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 27ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை சொல்லிகிட்டு இருக்கேன், ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க, நீலகிரி மாவட்டத்தில் மேகம் சூடும், தூரல் நினைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. பாலக்காட்டு கணவாயை ஒதுக்கிட்டு வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நனைக்கும் மழை, லேசான மழை 27ஆம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது, வரும், கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு செயல் எழுந்துடும். அன்றைய மழை அப்படி பெரிய அளவிலே மழை இருக்காது. அதாவது கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் ராஜபாளையத்திற்கு மேற்கு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி விருதுநகர் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, தேக்கடி பகுதி, இந்த பகுதி, மேலும் கேரள எல்லையோர பகுதி, அப்புறம் தமிழ் விவசாயிகளுடைய ஏலக்காய் சாகுபடி பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர் பகுதி, மூணாறு பகுதி, அப்படியே வால்பாறை பகுதிக்கு நனைக்கு மழை, தூரல் மழை இருக்கும். 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு முறை, ஒரு நாளொன்றுக்கு ஒரு முறை ஆங்காங்கே ஆங்காங்கே. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கன்னியாகுமரி, குமரிக்கடல், அதாவது வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல், மூன்று உக்கடல் சங்கமிக்கும் இடம் தொடங்கி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி, திருநெல்வேலி தலைநகர் பகுதி கூட, திருநெல்வேலி மாவட்டம் இதில் கூடுதல் வாய்ப்பு ராதாபுரம் பகுதி. சார் என்ன சார் ராதாபுரம் ராதாபுரங்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் பெய்யலையே. கொஞ்சம் வந்து நாம் சொல்கிறது எல்லாமே நனைக்கும் மழை, தூரல் மழை 28, 29, 30ஆம் தேதி அந்த ராதாபுரம் பகுதியில் கண்டிப்பாக பெய்யும். அது வரைக்கும் பொறுமை காக்கணும். என்ன சார் எங்களுக்கு பெய்யும் பெய்யினே பெய்யலன்னு சொல்லலாம், மனதுக்குள்ளே ஒரு ஆதங்கம், ஒரு புலம்பல், ஒரு கஷ்டம், வேதனை இதெல்லாம் இருக்கும். ஏன்னா மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நம்ம சொல்கிற வானிலை வந்து நனைக்கும் மழை, அறுவடை விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கைக்காக. அறுவடை தானியங்கள் நனைந்தால், விதைக்காக பக்குவப்படுத்தக்கூடிய அறுவடை தானியங்கள் நனைந்தால் என்னாகும், முளைப்பு திறன் பாதிக்கும், ஈரமாகிவிடும், அப்போ உலர்த்துவது போன்றவையெல்லாம் சிரமத்துக்குள்ளாகும். ஆகையினால தான் சொல்கிறேன். ஆக இந்த ராதாபுரம் பகுதிக்கு 29, 28, 30 தேதிகளில் 28, 29, 30, 31 தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும். கன்னியாகுமரிக்கும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம 27ஆம் தேதி வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் 30ஆம் தேதிக்கு சொல்கிறேன். 28லேருந்து அதே போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, அப்படியே ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி, அப்படியே புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அப்படியே இதெல்லாம் வந்து அரியலூர் கூட வரைக்கும் கூட போகும். இப்போ இன்றைய 27ஆம் தேதி வரை தூரல் எதிர்பார்க்கிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம் தாண்டி கூட அந்த தூரல் காணப்படலாம். பெரம்பலூர் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, ஆனால் இருக்கும் ஒவ்வொரு இடங்களில். அதே போல் டெல்டா மாவட்டத்தில் வந்து திருச்சி மாவட்டம் அன்பில், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருவெரும்பூர் வரைக்கும் கூட போய் தூரலை கொடுக்கலாம். ஒரு சில இடங்களில், ஒரு சில இடங்களில் நான் தூரலே கொடுக்கும், உங்களுக்கு மழை கொடுக்கும்னு சொல்லலை. அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மழைக்கு, அதாவது நனைக்கு மழையோ அல்லது தூரல் மழைக்கோ ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லுவோம், என்ன சார் மழையே வராது, நீங்கள் திடீர்னு எங்களுக்கு நினச்சி விட்டுன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் கால் பண்ணி வேதனைப்படுத்துவாங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், எச்சரிக்கையுடன் இருக்கணும், தார்பாலின் கை வைத்திருக்கணும். ஒருவேளை நனைந்து விட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்து சில மணி நேரங்களில் வெயில் அடிக்கும், காய்ந்து விடும், காய்ந்த பிறகு அறுவடை அடுத்த நாள் தொடரலாம். ஆக தினம் ஒரே இடத்துல நினைக்கும்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல், அப்படித்தான். ஆக டெல்டா மாவட்டம் வந்து திருச்சி மாவட்ட எல்லை பகுதிக்கும், புதுக்கோட்டை மாவட்ட மழை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லைப்புறை வரைக்கும், திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், அது சிவகங்கை மாவட்டத்துக்கும் அது தூரல் மழை நினைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது இது 27ஆம் தேதி வரைக்கும் இந்த இடம் தாங்க. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா வடக்க புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடல் ஓரப்பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தூரல் நினைக்கும் மழை திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கடலூர் வரைக்கும், கடல் ஓரத்திற்கும் சற்று உள்ளேயும்,
கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டத்தின் பரவலாகவும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைகள் மிரட்டும் மேகமூட்டங்கள் காணப்படும். உள் மாவட்டத்திலும் இப்போ மீதி இருக்கக்கூடிய மாவட்ட எல்லா உள் மாவட்டத்திலுமே நேற்று நாம் எப்படி எண்ணமங்கலத்தில் தூறல் காணப்பட்டதோ அதே போல் ஓரிரு இடங்களில் தூறல் காணப்படும், பரவலாக கிடையாது. ஆக இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வெங்காய அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்காச்சோள அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க உடுமலைப்பேட்டையில், அதே போல் தாராபுரம் பகுதியில் வெங்காய அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி நெல் அறுவடை கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. இப்படி திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது இல்லை, என்ன அங்கே கூட ஓரிரு இடங்களில் தூறல் வரலாம். ஆனால் குழப்பும் வானிலை மேகமூட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே உண்டு. இன்று முதல் 31ஆம் தேதி வரைக்கும், இதில் 27ஆம் தேதி வரைக்கும் தூறல் நினைக்கும் மழை சொல்லியிருக்குமா, 28ஆம் தேதி கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் எல்லாமே, திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும், இதில் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது மயிலாடுதுறை 28, 29, 30, 31ஆம் தேதியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மயிலாடுதுறைக்கு வடக்கு சென்னை வரைக்கும் தூறலாம் நினைக்கலாம், உறுதியாக பரவலாக கிடையாது. ஆனால் இந்த பக்கம் அதே போல் கடலூருக்கு தெற்கே சிதம்பரத்திலிருந்து வச்சுக்கலாம், மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வச்சுக்கலாம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதியில் ஆங்காங்கே தூறல் நனைக்கு மழையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் 28, 29, 30 தேதிகளில், 31 தேதிகளில். இதில் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியில் ஆங்காங்கே லேசான மழை இருக்கும், மிதமான மழை இருக்கும், லேசான மழை தான், மிதமான மழைக்கு போக வேண்டாம், லேசான மழை உறுதியாக தெரியுது. ஆனால் மிதமான மழை கண்டிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில், தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 28ஆம் தேதி ஜனவரி, 29 ஜனவரி, 30 ஜனவரி, 31 ஜனவரியில் கண்டிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் மட்டுமாவது பெய்யும், மிதமானது முதல் சற்று கனமழை. ஆக மழை பொழிவு 24லிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், மிரட்டு மேகமூட்டம் தூறல் இருக்கிறது 27ஆம் தேதி வரைக்கும், பரவலாக இல்லை ஆங்காங்கே 28, 29, 30, 31 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கூடுதல் வாய்ப்பு மழை வாய்ப்பு, பரவலாக இல்லை, பாதிக்கும் மழை அல்ல. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழை பெய்யும் என்று நம்ப வேண்டாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மழை பெய்யும் என்று நம்பி ஒதுக்கிவிட்டால் வேதனைப்படுவீர், ஆனால் இது ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை, எதிர்பாராமல் உங்களுக்கு பெய்து விட்டால் மகிழ்ச்சி கிடைக்கும், எதிர்பார்த்து குறைவாக பெய்தாலோ பெய்யாமல் போனாலோ அப்போ என்ன செய்யும், மனவேதனையோ கஷ்டமோ கிடைக்கும். ஆகவே நீங்கள் மழை பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற மனநிலையோடையோ, அல்லது மழை பெய்யாமல் போனாலும் போகலாம் என்ற மனநிலையுடன் இருந்தால் பெய்யும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது, அறுவடை விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கை, தானியங்கள் பத்திரப்படுத்துதல், மூடி பாதுகாத்தல் என்பதற்காக வழங்குகிறேன். நீண்டகால வானிலை அறிக்கை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது, நேற்றைய அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.